ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது நரகத்தை பற்றிய ஒரு தெய்வீக வெளிப்பாடு. அத்தியாயம் 15. யோவேலின் நாட்கள். இக்காரியங்கள் உண்மையும் நிச்சயமாயிருக்கிறபடியால் எழுது என்று சொல்கிற குரலை கேட்டேன். மறுபடியும் கர்த்தரோடு ஆவியில் இருந்தேன். அவர் உயர்த்தப்பட்டவராயும் உயர்வாயும் இருந்தார். அவருடைய குரல் இடி போன்றிருந்தது. ஓ பூமியே, இதோ இக்காரியங்கள் இருப்பவையும் இருந்தவையும் வரப்போகிறவையுமாய் உள்ளன. நானே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். சிருஷ்டிகராகிய என்னை சேவியுங்கள். நான் மரணத்தை அல்ல ஜீவனை கொடுக்கிறேன். உங்கள் தீமையை விட்டெழுந்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள். நான் உங்களை விடுவித்து குணமாக்குவேன். இப்புத்தகத்தில் நீங்கள் படிப்பது அனைத்தும் உண்மையும் சீக்கிரத்தில் நடக்க போவதாயும் உள்ளது. காலம் சமீபமாயிருப்பதாலும் மகிமையின் தேவன் சீக்கிரம் தோன்ற போவதாலும் மனம் திரும்புங்கள். நீங்கள் அந்த நாளையாவது நாழிகையாவது அறியாதபடியால் ஆயத்தமாயிருங்கள். என் வருகைக்கு காத்திருப்போரின் ஈவு பெரிதாயிருக்கும். என்னை உண்மையோடும் நீதியோடும் சேவித்து தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்ட என்னுடைய சிறியரை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் அதை அறியும் முன்னே அது அவர்கள் மேல் இருக்கும். தங்கள் அழைப்பில் உத்தமமாயிருந்து என் நாமத்தை மறுதளிக்காதவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் சொல்வதாவது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் அவர்களை மன்னித்து அவர்களை குணமாக்கி அவர்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பேன். என் மேல் நம்பிக்கை வைத்து என் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களை நான் கேட்டு விடுவிக்க வாஞ்சையோடு இருக்கிறேன். உபவாசத்தை நியமியுங்கள். பரிசுத்த சபையை கூட்டுங்கள். மூப்பர்களையும் பூமியில் குடியிருப்போரையும் என் வீட்டில் கூட்டுங்கள். என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஐயோ, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. என்னை நம்புங்கள். வெட்டுக்கிளி, பச்சை புழு, கூட்டுப்புழு, முசுக்கட்டை பூச்சி அழித்து போட்ட வருஷங்களுக்கானதை திரும்ப தருவேன். நான் அழைத்த என்னுடைய பெரிய சேனை தங்களுடைய நடையிலோ வரிசையிலோ பிசகுவதில்லை. அதிசயமான காரியங்களை செய்வதோடு நான் அவர்கள் பலனாயிருப்பதால் யாராலும் மேற்கொள்ளப்படாதவர்களுமாயிருப்பார்கள். இவர்களுடைய தொகை எக்காலம் போலும் சத்தம் இடிமுழக்கம் போலும் இருக்கும். அதை அனைவரும் கேட்டு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, நான் இப்படையில் இருக்க தகுதி வேண்டுமென்பதே என் விண்ணப்பம். இச்சேனையில் இருக்க நான் உம்மை போலவே தூய்மையும் பரிசுத்தவமாயிருக்க வேண்டுமென்று அறிவேன். நீர் சிந்தின ரத்தத்தால் அநீதி நீங்க என்னை கழுவும். என் உள்ளத்தை மனஸ்தாபப்படுகிறதாயும் வெறுப்பு கசப்பற்றதாயும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உம்முடைய மக்கள் அநேகர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவேன். நீரின் கனிகள் எங்களில் காணப்பட வேண்டுமானால் களிமண்ணாலான எங்கள் பாண்டங்களை நீர் உடைக்க வேண்டியிருக்குமே என நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே, நான் மறுபடியும் நரகத்துக்கு செல்ல விரும்பவில்லை. மக்களை எச்சரிக்க எனக்கு உதவி செய்யும். நரகம் விரிவடைவதை தடுக்க வல்லமை தாரும். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் நல்லவர்களாயும் இரக்கம் உள்ளவர்களாயும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாயும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாயும் இருக்க உதவி செய்யும். எந்நேரமும் உண்மையே பேச உதவி செய்யும். அவன் அவனுக்கு அளிக்கும் பலனோடு கூட இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் திரும்ப வரப்போகிறார் என்று நான் அறிவேன். உலகத்துக்குரிய என்னுடைய செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதே. பிதாவே, இந்த ஜனங்களுடைய இரத்த பழி என் கைகளில் இருப்பதை நான் விரும்பவில்லை. அம்மே, கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக.